சோ இந்த ரெக்கார்டிங்கை ஃபுல்லா நான் முடிச்சதுக்கு தான் எனக்கு இன்னொரு ஆடியோ வந்துருந்துச்சு உருக்கமான பேச்சுன்னு சொல்லிட்டு இத இந்த முனவராவை யாருக்குள்ளே செஞ்சேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கொண்டாங்களோ அந்த பாய்ட ஒரு ஆடியோ ஸோ அந்த ஆடியோவை பார்த்ததுக்கு பிறகு அதுல கடைசி அந்த புள்ளினு சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா பள்ளியில் கமிட்டியில் இருக்கக்கூடியவங்க இந்த நிர்வாக சபையில எல்லாம் ஆள் பார்த்து காட்டி கொடுக்காம எல்லாரையும் காட்டி கொடுங்க அப்பதான் எங்களோட ஊர் திருந்தும் இந்த போதையிலிருந்து இருக்கக்கூடிய மற்ற பிள்ளைகள் எல்லாம் வெளியே வரும் அந்த டைமுக்கு மட்டும்தான்னு சொல்லிட்டு இப்ப பாருங்க எங்களோட சமூகத்துல பேர் இந்த முஸ்லீம் சமூகத்துல பேர் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்ல இவ்வளவு ஃபேமஸ் அடிபட்டு இருக்குதுண்டு முதலாவது அந்த எட்டு வயசு புள்ள ஆயிஷாட பேர்ல அடுத்ததாக இப்ப இருபத்தி ரெண்டு வயசுல இன்னொரு கேர்ள் சோ இந்த ரெண்டு விஷயமும் இவ்வளவு கேவலமான விஷயங்கள் இந்த இடத்துல எங்களை கொண்டு போயிட்டு நிறுத்திருக்குது அஸ்லாம் வலைக்கும் இந்த வீடியோல நாங்க இப்ப எல்லா இடத்துலயும் பரவலா பேசப்படக்கூடிய பெயர் ஃபாத்திமா முனோவரா சோ இவங்களை பத்தி தான் பேச போறோம் இவங்களை பத்தி என்ன சொன்னா இவங்களோட வாழ்க்கை வரலாறு எதுவுமே இல்லை இவங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த அநீதி இப்போ ஒரு ஆறு மாசத்துக்கு முந்தை நாங்க ஒரு விஷயத்த பத்தி இதே சேனல்ல பேசியிருப்போம் என்னன்னு சொன்னா ஒரு சின்ன புள்ள ஆயிஷான்னு சொல்றேன் சோ அந்த ஆயிஷாக்கு நடந்த அதே விஷயம்தான் ஒரு அடல்ட் இருபத்தி ரெண்டு வயசு நட இருக்கக்கூடிய இந்த பிள்ளைக்கும் நடந்திருக்குது சோ அந்த மாதிரி ஒரு கேவலமான நிகழ்வுக்கு பிறகு சமூகமாக நாங்க உண்மைக்குமே வெட்கப்பட்டு தலை குனிய வேணும் ஏன்னு சொன்னா அவ்வளவு மோசமான ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு பிறகும் இன்னமுமே எங்களோட வாலிபர்கள் திருந்த இல்லைன்னு சொன்னா இந்த போதை பொருள்களுக்கு இன்னமும் அடிமையாக கொண்டேதான் போவாங்கன்னு சொன்னா உண்மையா இந்த சமூகத்தை மாத்துறதுக்கு யாரு வர இயலும்னு சொல்றது தெரியல ஆயிஷான்னு சொல்லக்கூடிய அந்த புள்ளையோட விஷயம் பேசிக்கிட்டு நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் குற்றம் என்னன்னு சொன்னா உமாக்கு தெரியாதா உம்மா ஒரு பிள்ளைய தனி அனுப்பியலுமா இந்த மாதிரி தான் பேசினாங்க ஒரு சின்ன பிள்ளைக்கு இந்த பிள்ளையோட விஷயத்திலயும் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் பரவலாக பேசப்பட்டுட்டு வருது சோ அதுக்காக வேண்டி பேசக்கூடிய ரெஸ்பான்ஸ் வீடியோ தான் இது பெண்களுக்கு எல்லா உரிமைகளுமே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தை பின்பற்றிக்கொண்டு அதே பெண்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா வகையான அத்துமீறல்களையும் கேள்வி கேட்க துணியாத ஒரு சமூகமாதான் நாங்க இருக்கிறோம் இதை சொன்னா நிறைய பேருக்கு கோபம் வரும் ஆனா இதுதான் உண்மையிலேயே உண்மை போதை பொருளுக்கு அடிமையா இருக்கக்கூடிய இந்த சமூகத்துல போதை என்று சொல்றது முற்று முழுதாக ஹராமாக்கப்பட்ட ஒரு விஷயம் ஆனா இது சாதாரணமா எல்லா இடங்கள்லயும் இருக்குது அதே மாதிரி எங்களை இந்த உம்மாமாரும் வீட்டுல இருக்கக்கூடிய இந்த பெண்களும் பாப்பாமாரும் எல்லாரும் எப்படின்னா தன்ட புள்ள ஒரு போதைப் பொருள் பாவிக்குதுன்னு ஒரு வெளிநபர் வந்து சொல்லிரேலா அந்த அளவுக்கு சண்டைக்கு போவாங்க இல்ல எந்த புள்ளைகிட்ட இல்ல அப்படி செஞ்சிருக்காது கொஞ்சமாவது கேட்டு பாருங்க திருத்த பாருங்கன்னு சொன்னா அதெல்லாம் நடக்கிறதே இல்ல வீட்ல இருந்துதான் இந்த பிள்ளைகள் எல்லாமே மாதிரி தொடங்குது அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா இந்த எதிர்ப்புகளை தைரியமா பேசவே தெரியாங்கட சமூகத்துக்கு எதிர்ப்புகள்னு சொல்லிக்கிட்டோ ஒரு விஷயம் ஊர்ல ஒருத்தர் போதைப் பொருள் விற்கிறாரா உங்களுக்கு தெரியுமா அதை எதிர்த்து பேசுங்கன்னு சொன்னா பேசவே மாட்டாங்க எந்த ஆணுமே நானா உண்மையா கேள்விப்பட்டதுல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் இந்த விஷயத்த நிப்பாட்ட வேணும் எனக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய பிள்ளைகள் பாவம் இந்த மாதிரி யோசிச்சு முன்னுக்காக பேசக்கூடியவங்க யாருமே இல்லை பள்ளி பரிபாலனை சபைகள் இருக்கும்படி நிறைய விஷயங்கள் எல்லாம் ஊருக்குள்ள இருக்குது இல்லையா ஸ்கூல் போகக்கூடிய பிள்ளைகள் கூட இந்த மாதிரியான போதைப் பொருள்கள் எல்லாம் இப்ப தொடர்ந்து பாவிச்சிட்டு வராங்க இந்த விஷயத்துல இருந்து இவங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் கூட ட்ரை பண்றது இல்ல ஒரு சமூகமாக இந்த பிள்ளைட மேல விற்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் நாங்க குனிஞ்சு நிக்க வேணும் ஹிஜாப் ஒழுங்கு இல்ல நிகாப் போடுறது இல்ல மஹரம் பின்றது இல்லை இந்த மாதிரி போனன்னு சொன்னா கற்புக்கு என்ன உத்தரவாதம் இந்த மாதிரி எல்லாம் மார்க்க சட்டங்களை இப்பதான் ஞாபகம் வந்த மாதிரி தூக்கத்துல இருந்து முடிச்ச மாதிரி இப்படியே பேசிட்டு இருக்கிறோமே நாங்க மார்க சட்டங்களை மதிக்க வேண்டும்வாக்கள் எல்லாம் இப்ப எடுத்து பேசக்கூடிய ஒவ்வொருத்தரும் கட்டாயமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா பெண்களுக்குன்னு சொல்ல கொடுக்கப்பட வேண்டிய கௌரவத்தையும் பாதுகாப்பையும் யாரு கொடுக்க வேணும்னு சொல்றது இந்த ஆண்களோட கடமை கட்டாய கடமையில ஒன்று தான் அவங்களோட கடப்பாடு கட்டாயம் அவங்க செய்ய வேண்டிய ஒன்று தான் இந்த பெண்களை கௌரவிக்கிறதும் அவங்களோட பாதுகாப்பு இங்க நிறைய பெண்களுக்கு இப்ப எல்லாம் காலத்துல வந்து நம்பிக்கையே இல்ல தெரியுமா திருமணம் முடிச்சிட்டேன்னு சொன்னா கூட மாப்பிள்ள குடிகாரன் ஆயிக்கிறான் அப்படி இல்லையா ஐஸ் அடிக்கிறன்னு சொல்லி கேள்விப்படும் சோ புள்ளைகளை வளர்க்க வேணும் நிறைய பெண்கள் வேலைக்கு போறாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ரிசானா நஃபிக்னு சொல்ற ஒரு பேர் இந்த பேரை மறந்தவங்கன்னு சொல்லி யாருமே இருக்க மாட்டோம் நாங்க குடும்ப கஷ்டத்துக்காக சொல்லிதான் இந்த மஹுரா இது எதுவுமே பேணாமலுக்கு வெளிய ஒரு புள்ள போறது ஆனா அந்த இடத்துல கூட அவங்களுக்கு நிம்மதி இல்ல இந்த மாதிரியான கொடு என்னன்று சொல்றேன்னே உன்னைக்கு விளங்குது இந்த மாதிரியான இந்த ஆண்களால அட்லீஸ்ட் இந்த நிகழ்வுக்கு பிறகு சரி இந்த பயான்கள் எல்லாம் ஃபேஸ்புக்ல எல்லாம் இந்த நேரமும் உலகிக் கொண்டே இருக்கும் இல்லையா இந்த நேரமும் நியூஸ் பீட்ல வரும் பொம்புல அப்படி பொம்புல இப்படி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் ஆம்பளை இதை தான் செய்ய வேணும் இது கட்டாயமா ஒரு பெண்ணுக்கு செய்ய வேணும் அவளை அடிக்கிறது உதைக்கிறது இது மட்டும்தான் ஆம்பளோட வேலை இல்லை இதெல்லாம் செய்யக்கூடாத விஷயங்கள்னு சொல்லி கொடுக்கறதுக்கு பழகுங்க சோ அந்த மாதிரியான விஷயங்கள் பேசினா மட்டும்தான் இந்த சமூகம் சீர்திருந்துமே ஒழிய இல்லன்னு சொன்னா அந்த சீர்திருத்தத்தை எங்களுக்கு கனவுலையும் கூட கேரா பொதுவா இந்த நிக்கா பயான்கள் எல்லாம் நடக்கக்கிட்ட பொதுவா பெண்கள் இருக்கிறதே இல்லை அந்த இடத்துல அது எனக்கு எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு மனக்குறை வீட்டுல நடக்கமாக இருந்தா சில நேரம் கேட்கும் அதுவும் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இல்லை ஏன்னா அங்க பக்கம் பெண்கள் எல்லாரும் சத்தம் போட்டு கதைச்சிட்டே இருப்பாங்க இந்த பக்கத்துல பயான் நடந்துட்டு இருக்கும் எதுவுமே தெரிய போறது இல்லை ஆனா அந்த இடங்கள் எல்லாம் ரெண்டு பேருக்கும் பொதுவான அந்த பயான்னு சொல்றது ரெண்டு பேருக்கும் கேட்கக்கூடியதாக இருக்க வேணும் அந்த இடத்துல பேசப்படக்கூடிய விஷயங்கள் இருக்குது தெரியுமா மனைவிட கடமை என்ன கணவண்ட கடமை என்ன இப்படி விஷயங்கள் பேசிக்கிட்ட கட்டாயமா ஒரு விஷயத்த உள்ளடக்கி கொள்ள வேணும் என்னன்னா இந்த மகரும் சீதனமும் சீதனமும்னு சொல்ற விஷயம் இது இது பெருசா பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் சீதனம் சொல்லிக்கிட்டு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிறது இந்த காசு பணம் நகை இது மட்டும்தான் சீதனம்னு சொல்லிட்டு இல்ல முக்கியமா ஒரு விஷயத்த நான் இப்ப சொல்லணும் இப்ப நிறைய பேர் இதை பர்சனல் கொண்டா கூட பரவாயில்ல நிறைய இடங்கள்ல இந்த திருமணங்கள் நடக்காம இருக்கக்கூடிய பெண்களுக்குள்ள முக்கிய காரணம் என்ன தெரியுமா கருப்பா இருந்தா கல்யாணம் முடியாது இந்த பயோடேட்டோ எல்லாம் போட் அப்படின்னு சொன்னா ஆண்கள் வந்து அவங்களோட கிரைடீரியாலாம் பிக்ஸ் பண்ணுவாங்க அழகா இருக்கணும் வெள்ளையா இருக்கணும் பாலுக்கு கிட்ட உள்ள கலர்ல நிக்க வேணும் அந்த கலருக்கு இருக்கவும் வேணும் வயசுல இருபத்தி ரெண்டு வயசே குறைய இருக்கணும் ஆனா இதே ஒரு பொம்பளை புள்ள கேக்குதா இருந்துச்சுன்னா அதுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை என்ன இது அழகா இந்த புல் இப்படி எல்லாம் மாப்பிள்ள தேருதுன்னு சொல்லிட்டு அது அசிங்கமா தான் பேசுவாங்க அதுலயும் படிச்ச புள்ளன்னு சொன்னா அவங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை படிச்ச மாப்பிள்ளை ஒன்று தேர்றதுக்கு ஆனா படிக்காதவங்களா இருந்தா டீச்சர் தான் எனக்கு வேணும்னு கேட்பாங்க சாதாரணமாக நடுத்தர வர்க்கம்னு கூட இல்ல நடுத்தர குடும்பம்னு கூட இல்ல ஆஹ் ஒரு பஸ்ஸுக்கு போறதுக்கு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போறதுக்கு வெயிலுக்கு காசு குடுக்கறது கூட இல்லாத அளவுக்கு ஒரு சாதாரணமான ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து வரக்கூடிய இந்த பிள்ளைக்கே இந்த மாதிரியான ஒரு நிலைமை அந்த பிள்ளைய இன்னைக்கு நாங்க சோசியல் மீடியால பேசிக்கிட்டு இவ்வளவு மோசமா பேசி கொண்டிருக்கிறோம் அப்ப நாங்க எந்த அளவுக்கு பொறுப்புள்ள மனிதர்களாக இருப்போம் அதே மாதிரி தான் இன்னைக்கு ஃபேமிலிஸ்ல நிறைய நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படி சொன்னா ஒரு பொம்பளைப் போல கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன் சொன்னா அது பெரிய 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 பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா எங்கட இந்த உம்மா உடுகள்ல இருக்க இல்லையா இன்னமுமே அந்த பழைய காலத்திலயே தான் இருந்துட்டு நீங்க அந்த மாப்பிள்ளையோடு இருங்க வேணுண்டா நாங்க உங்களுக்கு செலவுக்கு தாரோம் செலவுக்கு தந்துட்டே இருக்கிறோம் நீங்க சாப்பிட்டுட்டு பிள்ளைகளை பார்த்து அப்படியே இருங்கன்ற மாதிரி தான் எங்கட மனநிலை இன்னமுமே இருக்குது குடிக்காரனா இருந்தாலும் சரி குடுக்காரனா இருந்தாலும் சரி அதே வாழ்க்கையை தொடர்ந்து நீங்க கண்டினியூ பண்ணனும்னு சொல்ற மனநிலையில தான் இன்னமும் நிறைய ஃபேமிலிஸ் இருக்குது அதை விட்டுட்டு என்றைக்கு நாங்க வெளியே வாரமோ அப்ப மட்டும்தான் எங்களோட சமூகத்துக்கு ஒரு நல்ல காலம் ஒன்று இவ்வளவு எல்லாம் இதை பத்தி எல்லாம் இப்ப பேசுறதுக்கு முடிச்சு கொண்டிருக்கிறவங்க இருக்கிறீங்க இல்லையா நீங்க எல்லாரும் கட்டாயமா யோசிச்சு பாருங்க இதே பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு மெஷினை வாங்கி கொடுத்து இல்ல தையலை படிச்சு கொடுத்து இந்த மாதிரி வீட்டுக்குள்ள இருந்து கூட அவங்களுக்கு தொழில்கள் செய்யலாம் நான் சொல்றது வந்து இந்த படிச்சுட்டு வெளியே போயிட்டு வேலை செய்யற பிள்ளைகளுக்கு இல்ல அவங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது வேலை செய்யறதுக்கு வேலைக்கு போற ரைட்ஸ் அவ்வளவு பேருக்குமே இருக்குது ஆனா இந்த கஷ்டமான இடங்கள்ல இருந்து வீட்டு கஷ்டத்துக்காக கஷ்டத்துக்குன்னு சொல்லிட்டு இந்த வெளிநாட்டுக்கு எல்லாம் வேலைக்கு போயிட்டு ஹவுஸ்மேடா செஞ்சு கொண்டு இவ்வளவு கஷ்டப்படுறாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் ஒரு தொழில் அமைச்சு குடுக்கலாம் என்ன எங்க ஊர்ல எல்லாருமே பிச்சைக்காரா சொல்ல நல்ல வசதியானவங்களும் இருப்பாங்க ஜக்காத் சதக்காண்டு பெரிய அளவுக்கு எல்லாம் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஆக்களோட பேசுங்கலையே நிர்வாக சபை இது நீங்க பேசுங்க பேசி இந்த விஷயங்களை சரியா சீராக்கி கொடுத்தீங்கன்னு சொன்னாலே நல்லா இருக்கும் அடுத்ததா இந்த போதையில இருந்து எல்லாரையுமே வெளியே கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க அந்த பாய் சொன்ன மாதிரி அவர் சொன்ன மாதிரி ஆள் பார்த்துட்டு காட்டி கொடுக்கறது இல்ல இவங்க எல்லாம் பெரிய இடத்துல இருக்கிறவங்க இவங்களை காட்டி கொடுக்க இயலான்னு சொல்லி இருந்தா இதே நிலைமை தான் சமூகத்துக்கு சமூகத்துல பேர் இன்னமும் கெட்டு சீரழிஞ்சு கொண்டேதான் போகும்